ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு திவ்ய பாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது ஒரு சீரீஸ் மாரி நம்ம பண்ண போகிறோம். கிரிக்கெட் சீரீஸ், நம்ம வந்து கிரிக்கெட் தான் பவுலிங் பேட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். பவுலிங்னால் மாங்காய் இல்லை, பவுலிங். ஓகே, சரி வாங்க. இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பவுலிங்கா? பவுலிங் ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்பின்னா? ஃபாஸ்ட்டாக நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் தான் இப்போ இந்த எபிசோடில் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல ஃபாஸ்ட் பவுலிங்கு யாக்கர் இறங்கணும்னா கிராஸிங் பிடிச்சிக்கணும். நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்காதீங்க, இப்படி தான் பிடிச்சிக்காதீங்க, உங்களுக்கே தெரியும். இப்படி பிடிங்க, கொஞ்சம் கேப் இருக்கணும், நம்ம போடுற இதுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம இப்போ நம்ம போடும் போது நல்லா ஸ்பீடாக ரிலீஸ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த இது வந்து ஸ்விங் பண்ண எப்படி பிடிக்கணும்னா, இன்ஸ்விங்க்கு இப்படி பிடிக்கணும், இப்படி தானே, இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினா உள்ளே இந்த பக்கம் கட்டாகும் இன்ஸ்விங்க. அதே இப்படி பிடிச்சோன்னா, இப்படி பிடிச்சோன்னா இப்படி பண்ணணும், இப்படி பண்ணோன்னா அவுட்ஸ்விங் ஆகும். ஓகே, இது நான் போட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு. தனுஷும் அப்புறம் பிரவீன் ரெண்டு பேரும் போட்டு காட்டுவாங்க. நான் வந்து ஃபாஸ்ட் போலரில் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னரு. ஓகே சரி வாங்க. ஓகே கேஸ், இப்போ அவன் முதல்ல ஸ்டெப்பு எடுக்க போகிறான். நீங்க ஸ்டெப் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்னா, நம்ம இங்க ஜம்ப் பண்றோம், இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டுட்டு மீடியம் பாஸ்னா ஒரு 8 இல்லைனா 9 எடுக்கலாம். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நல்லா எடுத்துக்கிட்டு பாலை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்டெம்பை மட்டும்தான் பார்க்கணும். பார்த்துட்டு முதல்ல வரும்போது லைட்டாக பொறுமையாக தான் வரும், ரொம்ப ஸ்பீடு இருக்கும். ஏன்னா இதுக்கு வராது, ஏன்னா நான் ஒன்று ஃபாஸ்ட் பவுலர் இல்லை. இவனுக்கு தான் வரும், இவனை செஞ்சு காட்டுவானு பாருங்க. சூப்பர் பால், அட்டகாசமான பால். அங்கே தான் பிரவீன் தான் கீப்பிங் நிற்கிறான். கொஞ்சம் நோன்னு இருந்தால் ஸ்டெம்ப் அவுட் ஆகிடும். தப்பிச்சுட்டு சூப்பர் பால், சூப்பர் பால் இருந்துச்சு. இவன் வந்து இப்போ அடுத்த ஓவர் போட வரோம். நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லாம் நல்ல பவுலிங்காக இருக்கும், அதெல்லாம் எடுத்து போடுறோம். ஓகே கைஸ். இவன் போட்டு முடிச்சுட்டான், ஒரு ஸ்டெம்ப் போட்டு வேறு பண்ணான், செம்மையாக பண்ணான். ஓகே இப்போ நான் போட்டு பார்க்க போகிறேன்.
சரி गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க கிரிக்கெட் தான் எங்களுக்கு எப்படி தெரியும்னா நாங்க வெறும் மேட்ச் மட்டும் தான் பாப்போம். அவ்வளவுதான். இவன் வந்து ஒரு 7 8 மாசமா கத்துக்கிட்டு இருக்கான் ஃபாஸ்ட். தனுஷ் இப்பலாம் கத்துக்கறான் ஒரு 5 மாசம் ஆகுது. நான் வந்து ஸ்பின் மின்னல இருந்து போடுவேன் ஒரு 7 8 மாசம் ஆகும். அதுக்கு முன்னடியா போடுவேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஸ்பின் எப்படி போடுறதுன்னு இல்லை ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரெண்டுமே. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டிஜே வ்ளாக்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போயும் அந்த வீடியோ பண்ணணும். ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜெயக்குமார், உங்கள் அன்பு கேமராமேன் தனுஷ்குமார் மற்றும் பிரவீன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.